வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலக நாயகன் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலை எதிர்பார்த்த KH 234 அப்படின்னு சொல்லப்பட்ட படத்துக்கு இப்போ பேர் வந்துருச்சு, தக் லைஃப். வெயிட்டான பேர் வச்சுருக்காங்க. 2K ஹிட்ஸுக்கெல்லாம் அழகாக சம்பவம் பண்ணணுங்கிற மாதிரி அந்த படத்துடைய ஃபஸ்ட்டு லுக் வீடியோ பிரமாதமாக இருக்குது. அவருடைய கெட்டப்பாக இருக்கட்டும், இந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், மீசையாக இருக்கட்டும், அந்த போகிற மாதிரி போத்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு டைலாக் பேசுகிறாரு, என்னமா இருக்குது, என்ன தக் லைஃப், அதுவே ஒரு தக் லைஃப். அதாவது என் பேர் ரங்கராய சக்திவேல் நாயக்கன், காயல்பட்டினத்துக்காரன். சின்ன வயசுலேயே சொல்லிட்டாங்க குண்டா யகுசா அப்படின்னு சொல்லிட்டாங்க. யகுசானா ஜப்பானீஸில் கேங்ஸ்டர். ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சக்திவேல் நாயக்கருங்கிறது வந்து நம்ம நாயகன் படத்தில் வரக்கூடிய பேர். ஸோ அந்த பேரை கொண்டு வந்துட்டாங்க, காயல்பட்டினத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதில் வந்து தூத்துக்குடியில் இருப்பார், இது காயல்பட்டினம்னு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்து அந்த ஃபைட்டெல்லாம் வெயிட்டாக இருக்குது. அந்த ஃபைட் பண்ணுறது, அவரை ஒவ்வொரு ஆக்ஷனு, அதுவும் அந்த டான்ஸ் மாதிரி ஒருத்தனை கழுத்தில் போடுறது, திருப்பி நம்மள்கிட்ட பார்த்துக்கிட்டே டைலாக் பேசிட்டு ஒரு கோடு போடுறது, அதுவும் அந்த கடைசி இது வந்து என் பேர் ரங்கநாய சக்திவேல் நாயக்கன், என் சாவு வந்து என்னை தேடி வர்றது முதல் தடவை இல்லை, கடைசி தடவையும் இல்லைன்னு அடுத்து ஒரு அடி. அதுக்கப்புறம் நம்ம இது பார்த்துருப்போம், கிரிக்கெட்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து நம்ம இயன் பிஷப் சூப்பராக கமெண்ட்ரி கொடுப்பாரு. அதில் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேயர் சார்லஸ் பிராத்வைட்னு ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், கடைசி ஓவரில் 30 ரன் அடிக்கணும், 5 பால்ல 5 சிக்ஸ் அடிப்பார் அவர். அப்போ அவர் சொல்லுவார், ரிமெம்பர் த நேம் சார்லஸ் பிராத்வைட்னு. அந்த மாதிரி என் பேர் ரங்கராய சக்திவேல் நாயக்கன், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு, ரிமெம்பர் த நேம் அப்படிங்கிறாரு. அது கேட்குறப்பவே கூஸ் பம்ப்ஸ் எனக்கு. அதாவது கமல் சார் வந்து எவ்வளோ பெரிய மிகப்பெரிய சந்தை கலைஞர் அப்படிங்கிறது வந்து நம்ம சரியாகவே கவனிக்காமல் விட்டுட்டோம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னாடி, இதுக்கு பின்னாடி வந்து காணொலியில் வருது, இதுக்கு பின்னாடி அதை சம்மந்தமான விஷயங்கள்லாம் வருது. ஸோ உலகநாயகன் கமல்ஹாசன், மணிரத்னம், ஜெயம் ரவி, த்ரிஷா, துல்கர் சல்மான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஏஆர் ரகுமான் மியூசிக்கு, ரவிச்சந்திரன் ரவிகேச்சந்திரன் கேமரா, அன்பறிவு ஃபைட்டு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறப்போகுது. சரி சம்பவம் பண்ணிட்டார், முரட்டு சம்பவம் இது. இந்த அவர் டைலாக் டெலிவரி, அவருடைய கெட்டப்பு, அவருடைய தோற்றம், பாத்திர படைப்பு, உடல் மொழி, வசனம் பேசும் வசன உச்சரிப்பு, ஏஆர் ரஹ்மானுடைய பின்னணி இசை, அந்த பறவையை பார்த்தாலே ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இருக்கு. அதனால தான் தக் லைஃப்னு வச்சிருக்காங்க. அதாவது சாவு வந்து திருப்பி திருப்பி புழைக்கிற ஆள், அதுதான் அந்த மருதநாயகத்துக்கும் அப்படி தான் இருக்கும். அதனால தான் தக் லைஃப்னு பேர் வச்சுருக்காங்க போல் இருக்கு. கமல் ரசிகர்களுக்கு தீபாவளி வந்துருச்சு, இப்போவே தீபாவளி ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் முதல் சரவடி, 1000 வாழாவை கொளுத்தி போட்டார் மணிரத்னம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பீயிங் ஏ கமல் ஃபேன் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இது விக்ரம் மாதிரி பல மடங்கு இருக்குது, கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அதை பார்க்குறப்பவே அந்த லாஸ்ட்டில் ஒரு சிரி சிரிச்சுக்கிட்டு சொல்கிறார்ல, என் பேர் ரங்கராய சக்திவேல் நாயக்கன், ஞாபகம் வச்சுக்கேன்னு. பயங்கரம் அந்த சிரிப்பு, அந்த மீசையோட எப்பா தலைவர் தலைவர் தான். உலகநாயகன் கமல்ஹாசன், மணிரத்னம் இணையும் அந்த KH 234, அதில் வந்து த்ரிஷா, துல்கர் சல்மான்லாம் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இது மாலை 5 மணிக்கு அந்த படத்தோட தலைப்பு வந்துடும். நான் அது தலைப்பு வர்றதுக்கு முன்னாடி இந்த பகுதியை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்த உடனே அதோட ரியாக்ஷனை முதல்ல போட்டுட்டு இதெல்லாம் பின்னாடி வரும். ஸோ அந்த போஸ்டரில் பின்னாடி இருக்கக்கூடிய மகாகவி பாரதியுடைய வரிகள், அந்த போஸ்டர் வந்து கமல் சார் பயங்கர மாசாக இருக்காரு. இது சாதாரண ஆக்ஷன் இல்லை, அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு படமாக இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. காலா உனை நான் சிறு புல்லன மதிக்கின்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய மகாகவி பாரதி, காலா என் காலருகே வாடா, சற்றே உன்னை மிதிக்கிறேன் அப்படின்னு காலனையே தைரியமாக எதுக்கக்கூடிய ஒரு கவிஞர் மகாகவி. அவருடைய வரிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த இடத்துல. அதே மாதிரி இன்னைக்கு கமல் சார் வந்து மிகப்பெரிய விருந்து கொடுத்துருக்காரு, பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாடியே வந்து நிறைய பேருக்கு விருந்து கொடுத்துருக்காரு. பிரசாந்த் மாதிரியான யூடியூபர்ஸ்லாம் போயிருக்காங்க. பெஸ்ட் பாசிபிள் லஞ்ச் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து அந்த விக்ரம் ஃபங்க்ஷனுக்கு வந்து மிகப்பெரிய விருந்து கொடுத்தாருல, அந்த செஃப் தான் கூப்பிட்டு வந்திருக்காரு, அவங்க தான் சமைச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி நடிகர் சிவகுமார் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை, இனிமே சினிமாவில் நீ சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையுமே சாதிச்சுட்ட, அரசியலில் ஒரு கலக்கு கலக்கு அப்படின்னு சொல்லி சிவகுமார் வாழ்த்திருக்காரு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். நாளைக்கு இன்னும் மிகப்பெரிய விஷயமா இருக்கும், பெரிய ட்ரெண்ட் ஆகும். இப்போ வந்து உலகநாயகன் கமல்ஹாசனை பார்த்தா அவர் ஏதோ நல்ல நடிகர், வித்தியாசமான பாத்திரத்தில் நடிப்பார்.
அவர் ஒரு காதல் இளவரசன், காதல் படங்கள்ல நடிப்பாரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா மிக பயங்கரமான சண்டை காட்சிகளுடைய படங்கள்ல அதிகமா நடிச்சது உலகநாயகன் கமலஹாசன் தான். ஏன்னா இந்த கேஹெச் 234 ஆக்ஷன் படங்கிறதுனால அதை பத்தி சொல்றேன் நான். கேஹெச் 234 ஃபர்ஸ்ட் லுக் வந்து மருதநாயகம் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை நினைவுபடுத்துறதா சொல்றாங்க. அதை தான் ரீஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பிக்சரையும் சேர்த்து போட்டிருக்காங்க. ஸோ த டீகோடிங் இதுன்னு சொல்லிட்டு ஒரு டீகோட் பண்ணக்கூடிய ஒரு பேஜ், டீகோடிங் பர்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ், அதில் வந்து இந்த மாதிரியான டீகோடிங் பர்ஜர் BURGER அந்த மாதிரி ஒரு பேஜில் வந்து இதை போட்டிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே மகாபாரதத்தை வந்து அவர் படமாக எடுத்தார். நம்ம தளபதி படத்தில் வந்து மகாபாரதம் தான் எடுத்திருப்பார், ராமாயணத்தை தான் ராவணன் எடுத்திருப்பார். ஸோ அந்த மாதிரி இதில் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கமல்ஹாசன் மீது ஏராளமான பிம்பங்கள் இருந்தாலும் உடன் நினைவுக்கு வராத பிம்பம் சண்டை காட்சிகளில் கலக்கும் நடிகர் என்பது தமிழ் சினிமா ரசிகர்கள் இடத்தில் கமல்ஹாசன் என்றாலே நல்ல நடிகர், காதல் காட்சிகளில் கலக்குபவர், நன்றாக பாடக்கூடியவர், நன்றாக நடனமாடக்கூடியவர், காமெடி படங்களிலும் வல்லவர் என்ற பிம்பமே தோன்றும். ஆனால் கடந்த 30 ஆண்டுகளில் ஏராளமான வித்தியாசமான ஆக்ஷன் காட்சிகளில் நடித்தவர் யார் என்று பார்த்தால் அதில் கமலே முன்னணியில் இருப்பார். தமிழ் சினிமா சண்டை காட்சிகள் என ஒரு வரலாற்றை பார்த்தால் ஆனந்தன் எம்ஜி ராமச்சந்திரன் காலத்தில் வாழ்வீச்சு பிரபலமாக இருந்தது. பின்னர் சாண்டோ சின்னப்பா தேவர் MGR இணை சிலம்ப சண்டை காட்சிகள் கொண்டு வந்தது. பின் வழக்கமான சினிமா சண்டைகளை தமிழ் சினிமாவை ஆக்கிரமித்திருந்தன. ஒளிப்பதிவாளர் இயக்குனர் கர்ணன் தன் படங்களில் குதிரை சண்டைகள், பைக் கார் சேசிங் என விறுவிறுப்பான சண்டை காட்சிகளை கொண்டு வந்தார். மற்ற இயக்குநர்களின் படங்களில் மாஸ்டர்கள் வழக்கமான சண்டை காட்சிகளை அமைத்து வந்தார்கள். இந்நிலையில் 70களின் இறுதியில் தொடங்கி 80களின் ஆரம்பம் வரை ஹாலிவுட் படங்களின் முக்கியமாக புரூஸ்லியின் என்டர் த டிராகன் போன்ற படங்கள் தமிழ் சினிமா ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. இது மாதிரி சண்டை காட்சிகள் தமிழ் சினிமாவில் வராதா என ரசிகர்கள் ஏங்கிய போது இந்த சண்டை காட்சிகளின் பாதிப்பில் ஜூடோ ரத்னம், சூப்பர் சுப்பராயன் போன்ற மாஸ்டர்கள் சண்டை காட்சிகளை அமைக்க ஆரம்பித்தனர். கமலின் ஆரம்ப கால படங்களிலும் சண்டை காட்சிகள் ஹாலிவுட் சீன படங்களின் பாதிப்பில் தான் இருக்கும். ராம் லட்சுமன் படத்தில் வரும் சிலம்பு, ஜூடோ, கராத்தே சண்டை, சகலகலா வல்லவனில் ஒரு சகதி சண்டை, சிலம்பு சண்டை, கார் சேசிங் என மசாலா படங்களுக்குரிய சண்டைகள் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும். தூங்காத தம்பி தூங்காதையில் உட்காரும் பெஞ்ச் வைத்து போடும் சண்டையும் ரசிகர்களை கவர்ந்த ஒன்று. அதன் பின் வந்த காக்கி சட்டையில் ட்ரெய்லரில் லாரியில் நடக்கும் சண்டை காட்சி மறக்க முடியாத ஒன்று. அப்படம் வந்து சில ஆண்டுகள் வரை ட்ரெய்லர் லாரியை அடையாளம் சொல்ல காக்கி சட்டை படத்தில் வர லாரி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். காக்கி சட்டை படத்தில் ஒரு கையால் தண்டால் எடுப்பது, குழாயை பிடித்து சரசரவன ஏறுவது என பல காட்சிகள் இருக்கும். ஒரு கையின் தேரி படத்தில் புது ரோசாப்பூ பாடலில் கமலுக்கு சற்று உயரத்தில் ஒரு கூண்டினில் நின்று நடிகை ஆடிக்கொண்டிருப்பார். படப்பிடிப்பில் திடீரென கூண்டு அருந்து கமலின் வயிற்றின் மீது நடிகை கூண்டோடு விழுந்தார். அனைவரும் பதறிவிட்டனர். ஆனால் கமல் தன் மூச்சை இழுத்து பிடித்து வயிற்றை கல்லாக்கியதால் தப்பித்தார். இதன் பின்னர் தான் கமல் தன் ஸ்டண்ட் யூனியன் ஆட்களுக்கும் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும் என்று நிலைப்பாட்டை எடுத்தார். புன்னகை மன்னன் படத்தில் தற்கொலை செய்ய குதித்து மரத்தில் தொங்கும் காட்சி போல பல ரிஸ்கான காட்சிகளில் அக்காலத்தில் நடித்தவர் கமல். அப்போதிருந்த மாஸ்டர்கள் வழக்கமான ஒரே மாதிரி ஹீரோ அடித்தால் வில்லன் நடிகர்கள் பறந்து போய் விடுவது போன்ற காட்சிகள் அமைத்து வந்தார்கள். கமலுக்கு அதில் திருப்தி இல்லை. அதில் அவருடைய அலைவரிசைக்கு ஏற்ப கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் இருக்க வேண்டும், பார்வையாளனை பரபரப்பில் ஆழ்த்த வேண்டும் எனவும் நினைத்தார். அதனால் புது புது திறமைகளை உள்ளே கொண்டு வந்தார். விக்ரம் 1990 படத்தில் தர்மாவை உபயோகித்தார். அந்த படத்தில் வரும் சேசிங் காட்சிகள் எல்லாம் சிறப்பாக அமைந்தன. கமல் அப்போது சண்டை காட்சிகளை பற்றி சொல்லும் போது படம் பார்த்துட்டு வர்றவன் நெஞ்சை நிமித்திட்டு வர்ற மாதிரி இருக்கணும், யாராச்சும் தப்பு செஞ்சால் சட்டை பிடிச்சி உழுக்கிற மாதிரி ஒரு வெறி ஏறணும் என்பார். நாயகன் படமே சண்டை காட்சிகளில் கமலுக்கு திருப்தியை தந்தது, திருப்பத்தை தந்தது எனலாம். அதன் பின்னரே அவர் சண்டைக்கு ரியலிஸ்டிக்கான காட்சிகள் பக்கம் திரும்பினார். சர்க்கரை கரசலால் ஆன பாட்டிலை சண்டை காட்சிகளுக்கு பயன்படுத்தினார். ரத்தத்திற்கு பதில் சிகப்பு சாயம் ஊற்றுவதை நிறுத்தினார். அதற்கான சில பொருட்களை பயன்படுத்தினார். காயங்கள் போலவே தெரிய ஆரம்பித்தன. அடுத்து வந்த சத்யா படத்தில் சண்டை காட்சிகளில் சூப்பர் ஹீரோ தனம் இல்லாமல் சற்று ரியலிஸ்டிக்கான சண்டை காட்சிகள் இடம்பிடித்தன. பாலத்தின் மீதேறி தப்பி ஓடும் கமலின் நண்பனை காலில் வெட்டும் காட்சிகள் அப்போது தமிழுக்கு புதிது. தேவர் மகளில் இன்னும் மெருகேறியது சண்டை காட்சிகள். சிலம்பு குச்சியில் சுண்ணாம்பு தடவி போட்டு வைப்பது, நாசருடன் மோதும் கிளைமேக்ஸ் சண்டை என சிறப்பாக அமைந்தன. அதில் நாசரின் தலை தனியே பூமியில் விழுந்திருப்பதில் கமலின் மேக்கப் ஈடுபாடு பயன்படுத்தப்பட்டிருக்கும். மகாநதி படத்தில் கையை வெட்டுக் கொள்ளும் காட்சி லாஜிக்காக அமைந்தது. குருதிப்புணலில் ரயிலின் முன் தாவும் காட்சி, சில துப்பாக்கி சூடு காட்சிகள் விறுவிறுப்பாக இருக்கும். இந்தியனில் சுதந்திர போராட்ட வீரனின் சண்டை காட்சிக்கும் மகன் கமலின் சண்டை காட்சிக்கும் பெரிய வேறுபாடு இருக்கும்.
பெரியவராக வர்மக்களை உபயோகித்து போடும் சண்டை காட்சிகளுக்கும் செம ஸ்டைலாக இருக்கும், செம ஸ்டைலாக இருக்கும். நெடுமுடி வினவை தாக்கி தப்பிக்கும் காட்சி, அதன் பின் எடுத்து கைவிடப்பட்ட மருதநாயக ட்ரெய்லர்லேயே நான்கு சண்டை காட்சிகள் இருக்கும். வேளால் ஒருவர் குத்த வரும்போது அடித்து போட்டுவிட்டு எருமை மாட்டில் ஏறி தப்பிப்பது, அருவியின் மீது இருந்து பெரிய பாறையை உருட்டிவிட்டு பலரை கொள்வது என அந்த ட்ரெய்லரில் குதிரையின் கண்களில் கூட ஒரு கோபம் இருக்கும் இருக்கும். காட்சி எடுக்கும் முன்னர் குதிரையை சீண்டு வரான் கமல். பின் வந்த ஆலவந்தானிலும் த்ரில்லுக்கு குறைவில்லை. விருமாண்டியின் ஜல்லிக்கட்டு காலை அடக்கும் காட்சி, வண்டியில் இணைக்கப்பட்டு கட்டையில் புல்லப்ஸ் எடுப்பது, சுற்றி வளைப்பது, கொத்தாள தேவர் வீட்டில் அறிவால் எறியும் காட்சி, நல்லம்ம நாயக்கர் தோட்டத்து ஆட்களை கொல்ல வரும் காட்சி என பல சிறப்பான காட்சிகள் உண்டு. காரில் வரும்போதே ஜன்னல் வழியாக அறிவால் வீசுவது என கமலின் டைரக்டர் டைரக்ஷன் டச் அதில் தெரியும். கிளைமேக்ஸ் சிறைக்கல வரும் காட்சியும் மறக்க முடியாத சண்டை காட்சி. இது மாதிரி ஏராளமான எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்று டைட்டில் வெளியாகும் கமல் மணி ரத்னம் படமும் ஆக்ஷன் காட்சிகளுக்கு குறைவில்லாத படமாக இருக்கும். மாஸ்டர்கள் அன்பறிவு சண்டை காட்சிகள் அமைக்கிறார்கள். அந்த படத்தை ஆவலுடன் எதிர்நோக்கி